காலி முகத்தடலில் போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினர் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் காலி முகத்தடலில் போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினரை அங்கத்துவப்படுத்தி 25 பேர் பங்கேற்க உள்ளனர். இதற்கான பெயர் விவரம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது எதிர்கால அரசியல் நடவடிக்கை திட்டமிடப்பட வேண்டிய விதம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் முன்வைக்கப்பட வேளை அனைத்து மக்களின் போராட்டத்தையும் காட்டிக் கொடுக்க எந்தவொரு தரப்பிற்கும் இடமளிக்கப் போவதில்லை என காலி முகத்திடல் மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அதன் பிரதிநிதி ஒருவர், நாட்டு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கிலேயே சர்வக்கட்சி அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எந்தவொரு கட்சிக்காகவும் இந்த போராட்டத்தை காட்டிக் கொடுக்க தாங்கள் தயாரில்லை. இந்த போராட்டத்தை வைத்து ஏதேனும் ஒரு கட்சி தமது அரசியல் ஸ்திரத்தன்மையை ஸ்தாபித்துக் கொள்ள முயற்சிப்பார்களாயின் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என காலி முகத்திடல் மக்கள் இயக்க பிரதிநிதி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை காலி முகத்திடல் போராட்டம் இன்று 95வது நாளாகவும் தொடர்கின்றது. அதே நேரம் போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தங்கியுள்ள கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் அலரி மாளிகை ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக நேற்று இரவும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்ததாக எமது செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்தனர். எதிர்வரும் 16 திகதி 3200 மெட்ரிக் டன் லிட்டோ எரிவாயு தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளது. எதிர்வரும் 31 திகதி அளவில் நாட்டில் எரிவாயு தேவையை 100% பூர்த்தி செய்ய முடியும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 நாட்களில் மாத்திரம் சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக வெளிநாடு செல்ல முற்பட்ட மேலும் 300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் சிறார்களும் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மட்டக்களப்பு கடற்பரப்பில் இருந்து மீன்பிடி படகொன்றின் மூலம் வெளிநாடு செல்ல முற்பட்ட 78 பேர் கைதாகினர். அதில் 11 சிறார்களும் 7 பெண்களும் அடங்குவதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைதானவர்களில் யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, மன்னார், மூதூர் மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே அடங்குகின்றனர். கடந்த ஜூன் மாதமும் 300க்கும் அதிகமானவர்கள் கடல் மார்க்கமாக வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் கைதானமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக இதுவரையில் அடைந்துள்ள முன்னேற்றம் தாமதமாகலாம் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சிறமான அரசியல் நிர்வாகத்தின் தேவை சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்த சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் நிதி எரிபொருள் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டியது அவசியம் என மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய ரிசர்வ் வங்கியுடன் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பரிமாற்றம் செய்வதற்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 9 திகதி காலி முகத்திடல் போராட்டக்காரர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் மலேசியா நோக்கி பயணிக்க இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி காலி முகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டி பகுதிகளில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவத்தில் கலகம் விளைவித்தவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. கைதானவர் 43 வயதான மொனராகலை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி கடல் தொழிலில் ஈடுபட்ட 6 இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து குறித்த மீனவர்கள் கைதாகினர். கைதான மீனவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபேயின் திடீர் மரணத்தை அடுத்து இந்த துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் சகல அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை பறக்கவிடுமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்னே தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று அரசு விடுமுறை தினம் அல்லவென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய கடனெல்லை வசதியின் கீழ் நாட்டிற்கு வந்தடைந்துள்ள 40,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் இன்று முதல் நாடு முழுவதும் விநியோகிக்கப்படவுள்ளது. உரம் ஓடை ஒன்று விவசாயிகளுக்கு 10,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் திறந்த சந்தைகளில் குறித்த உரம் ஓடை ஒன்று சுமார் 40,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உரங்கள் அடங்கிய பாரபூர்த்திகளை விவசாய சேவை நிலையத்திற்கு கொண்டு செல்லும் போது அதனை கண்காணிக்க மற்றும் பரிசீலிப்பதற்காக GPS தொழில்நுட்பத்தை பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை உர போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களை GPS தொழில்நுட்பம் பொருத்தி கண்காணிப்பு மற்றும் பரிசீலனைக்கு உட்படுத்தும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்திய கடன் நிலை வசதியின் கீழ் நாட்டிற்கு கிடைக்கப்பெறவிருக்கும் 65,000 மெட்ரிக் டன் யூரியா உர தொகையில் 40,000 மெட்ரிக் டன் கடந்த சனிக்கிழமை நாட்டை வந்தடைந்தது. குறித்த யூரியா தொகையில் நெல் மற்றும் சோள பயிர்ச்செய்கைகளுக்கு 30,000 மெட்ரிக் டன் விநியோகிக்கப்படவுள்ளது. எஞ்சிய யூரியா உரமானது பெருந்தோட்ட அமைச்சின் வேண்டுகோளுக்கு அமைய தேயிலை செய்கைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.